நெல்லையில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. மெய்ஞானி டாக்டர் கே பி குணாநிதி மகரிஷி அவர்களால் எழுதப்பட்ட முதல் புத்தகமான ஆசைப்படாதே எதுவும் கிடைக்காது, தேடு எல்லாம் கிடைக்கும் என்ற புத்தகத்தின் திருநெல்வேலி மாவட்ட அளவிலான வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழா நெல்லை சந்திப்பில் உள்ள RRN ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர் மாண்புமிகு சுவாமிநாதன் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிச்சுமணி முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். மேலும் புத்தக வெளியீட்டு விழாவில் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் செந்தாமரை கண்ணன், திருநெல்வேலி மாநகர சட்டம் மற்றும் ஒழுங்கு துணை காவல் ஆணையர் சுரேஷ்குமார், திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் கூடன்குளம் அணுமின் நிலைய திட்ட இயக்குனர் சுரேஷ், டாக்டர் மாணிக்கவாசகம், ரமேஷ் ராஜா, திருப்பொன்ராஜ், பாலசுப்பிரமணியன் என்ற கோடீஸ்வரன் மணி, மேகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். முன்னதாக மீனாட்சி சுந்தரம் அனைவரையும் வரவேற்றார். விழாவின் சிறப்பு அம்சமாக மகா யோகத்தின் பயிற்சி முறைகளை பற்றிய எளிமையான வழிமுறையை, இன்றைய கொரோனா காலகட்டத்தில் இந்த யோக கலையின் அவசியத்தையும், மிக குறுகிய நாட்களில் பிரம்மாண்ட மாற்றம் ஏற்படுவது பற்றியும், இதனுடைய பாரம்பரியமான வழிமுறைகள் மற்றும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் பற்றியும் சிறப்புரையாக ரமேஷ் ரிஷி அவர்கள் எடுத்துரைத்து நூல் ஆசிரியரை பற்றியும் மகா யோகத்தின் தனிச்சிறப்பு பற்றியும் எடுத்து கூறினார். யோகாவில் மாபெரும் கின்னஸ் உலக சாதனை புரிந்த வழக்கறிஞர் திருமதி ரஞ்சனா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இவரது கின்னஸ் உலக சாதனையானது நீதி அரசர் அவர்களால் சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக வெற்றிவேந்தன் நன்றி கூறினார்.